ஹலோ கைஸ், நான் உங்கள் கேஜெட் தமிழா. இன்றைக்கி அமேசிங்கான சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜாக்கி ஜான் கேஜெட்ஸ் இல்லை டாய்ஸ் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து கேஜெட்ஸ்ன்னு தான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே கேஜெட்டால் தான் பண்ண முடியும். ஸோ நான் கேஜெட்னே பேர் வச்சுருக்கேன். உங்களில் பல பேர் வந்து போலில் வந்து ஜாக்கி ஜான் சீரீஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த சீரீஸ் வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் பெரித்தனமாக இருக்கும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ண மோட்டிவேஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர் பாக்ஸ். ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர் பாக்ஸ்குள்ளே என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஜாக்கி ஜானோட ஃபேன்ஸுக்காகவே க்ரியேட் பண்ணுது. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து கார்ட்ஸ், ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் கார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர், அவங்க முகமுடி எல்லாத்த பற்றியும் இருக்கும். அதில் வர நாயோட இதை கூட உள்ள, ஸோ அதை கூட ஒரு மைன்யூட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா மந்திரக்களோட இதுவும் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில். ஸோ அந்த பெட்டியை பார்க்கவே அழகாக இருக்குங்க. அந்த பெட்டியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதில் காசு போட்டு வச்சாலே வந்து ஒரு தனி சுகமாக இருக்கும். எனக்குலாம் அது பிடிக்கும் சின்ன வயசில். இப்போயும் நான் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் ஹவுஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம அங்கிள் ஸோ அவர் போட்டது, ஜூலி பண்ண குறும்புகள் எல்லாத்தோட இதுவும் கார்டாக இருக்கும். ஏன்னா வெறும் கார்டை வச்சு நாங்கள் என்னடா பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி காயின்ஸும் அதில் இருக்கும். ஸோ மந்திரக்கள் மாதிரியே இருக்கும் பாருங்கள். பன்னி முத்திர மந்திரக்கள், அதே மாதிரி ட்ராகன் இருக்கும், பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்தில் காட்டுவேன். ஸோ அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வகை மந்திரக்கற்கள், டாலர்ஸ் அதாவது செயின் மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குல்ல, குட்டி குட்டியாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு? தெரியல, ஜாக்கி ஜான் வெரியண்டா, எனக்கு இதெல்லாம் வேறு லெவலில் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இதை வந்து பை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அமேசான் இருக்கிற ஃப்ளிப்கார்ட் எடுக்கிறோம், வெறும் பொம்மை மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இல்லை. அப்படி வந்துது அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு, நீங்கள் வாங்கிக்கணும். இப்போதைக்கு நம்ம வாங்க முடியாது, பட் நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு ஜாக்கி ஜான் ஃபேனாக வந்து நான் இனி வரைக்கும் சுட்டி டிவியில் ஜாக்கி ஜான் தான் பார்த்துட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பார்ப்பீங்களா? அப்படி பார்ப்பீங்கன்னா சொல்லுங்கள். கோழி மந்திரக்கல் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அழகாக ஜாலியாக பறக்கலாம் அந்த மந்திரக்கல் தான். மற்ற மந்திரக்கல்லே உங்களுக்கு என்ன மந்திரக்கல் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இதை விட வேறு லெவலில் இருக்கும். எல்லா மந்திரக்கலும், 12 மந்திரக்கலும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒருத்தர் செஞ்சுருக்காரு, இது வந்து ஒரிஜினலாக இல்லை, ஆனால் அவரும் ஒரிஜினலாக க்ரியேட் பண்ணிருக்காரு. வேறு லெவலில் கார்போர்ட் மூலமாகவே தேய்ச்சி தேய்ச்சி அழகாக ஒட்டி இந்த மாதிரி அந்த உருவத்தையே கொண்டு வந்திருக்காரு. உங்களாலேயும் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வுட் ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப பெரிய ஆள், அதாவது வெறும் கார்போர்டு தான் இது, ஸோ அந்த மாதிரி பண்ணி அதை அழகாக ஒட்டி அந்த மாட்டு மந்திரக்கல் இருக்குது பாருங்கள், அதோடய ஃப்ளேவர் அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு அழகாக. ஸோ பார்க்கவே அவ்வளோ ஒரு டிசைனாக இருக்குது, சூப்பராக. இதுக்கு வந்து பெயிண்ட் அடித்தோன்னு வைங்களேன், இன்னும் வெறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க் தான் இப்போ பண்ண போகிறாரு. பெயிண்ட்லாம் அடித்து வேறு லெவலில் வெறித்தனமாக ஆக்கி வச்சுருக்காரு. அப்படியே வந்து ஜாக்கி ஜானில் இருந்த மாதிரியே, அந்த கார்ட்டூனில் பார்த்த மாதிரியே ஒரிஜினலாக இருக்குது. என்னால் கண்ணை நம்பவே முடியல. தலைவா, நீ வேறு லெவல் தலைவா, நண்பன் சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வேறு லெவலில் பண்ணுறீங்க. ஸோ இவர் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் தான் பண்ணுறதா இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அவர்கிட்ட திறமைகள் இருக்குது. அந்த மாதிரி எலி மந்திரக்கள், எலி உயிர் கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி குரங்கு மந்திரக்கள், என்ன குரங்கு தான் சொல்லுவாங்க, ஆனால் குரங்கு மந்திரக்கள்னால் யாரை வேணால் நம்ம குரங்க வேணால் மாற்றலாம், எந்த மிருகம் வேணால் மாற்றலாம். இந்த மாதிரி பல வகை மந்திரக்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த மந்திரக்கள் ரொம்ப ஃபேவரட், எந்த மந்திரக்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு இந்த மந்திரக்கள் பிடிக்கவே பிடிக்காதுரா, இந்த சீரீஸ்லேயே வேஸ்ட்டு தண்டம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா புலி மந்திரக்கள் தான். ஸோ உங்களுக்கு புலியா அப்படின்னு சொல்லுங்கள். பாம்பு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். பாம்பும் காலை அந்த என்னது கோழி, இந்த மூணு இருந்ததுன்னா அவ்வளோதான், சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி என் கதை வெறித்தனமாக இருக்கும். நாய் மந்திரக்கள் எதுக்குன்னு தான் மறந்து போச்சு, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த குதிரை மந்திரக்கள் அதுவும் எதுக்குன்னு தெரியல, ஹீலிங் பவர்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பன்னி மந்திரக்கள் பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து வரும், அதாவது கண்ணீர் இல்லை பவர் வரும், ஸ்வைங்னு வந்து அச்சு கொடுத்தாலும். அதே மாதிரி அந்த பன்னி மந்திரக்களும் டிராகன் மந்திரக்களும் ஒரே பவர் தான் அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. கொஞ்ச நாள் முன்னா எனக்கு தெரியாது, நான் வந்து சின்ன பையனா, இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மந்திரக்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ நான் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களில் எத்தனை பேருக்கு இது ஃபேவரட், இதை பார்த்ததுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கும். இப்போ எங்கள் 90 கிட்ஸ் மெமரி, 2K கிட்ஸ், ஏர்லி 2K கிட்ஸோட மெமரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நானும் 2K கிட்ஸ் தான், ஏன்னா ஏர்லி 2001 தானா. ஸோ அந்த ஏஜில் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். எப்போ பார்த்தாலும் உட்காந்து பார்த்துருப்பேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இதை விட வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். ஸோ ஜாக்கி ஜானோட உருவம் தான் இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா, சைனாக்காரங்க தான் உருவாக்கியிருக்காங்க. வெறித்தனமாக வேறு லெவலில். கீழே வந்து சின்ன சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, அந்த ராடு ஜாக்கி ஜான் அடிக்கிறதுக்கு, அதே மாதிரி
இந்த மாதிரி சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. பறக்கிறதுக்கு அந்த தொடப்போம், ஆனால் ஜாக்கி ஜான் எப்போ பறந்துருக்காரு ஆனால் பறக்கலை. ஸோ அந்த மாதிரி தொடப்போம்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேறு லெவலில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அடியில் இருக்கு பாருங்கள். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபேவரட்டான ஒரு மந்திரக்கல் உங்களுக்கு எது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரத்துக்கு, அதாவது பாம்பு முத்திர மந்திரக்கல். ஸோ அதுதான் என்னோடய ஃபேவரட். அதை வேறு லெவலில் வந்து அவங்க டிசைனாக ஸோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நிஜ கல் மாதிரி இருக்காது, பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா என் கண்ணில் மின்னுது. எப்பா இது நம்ம கையில் கிடச்சிருந்தால் நம்ம நேரத்துக்கு எப்படி வந்து வேலை கட்டிருக்கலாம், மறைஞ்சிருக்கலாம், யாரை வேணால் மூக்குலேயே நங்கன்னு குத்திருக்கலாம், நம்ம பிடிக்காதவங்கலாம். ஸோ இப்படிலாம் நான் வந்து ஸ்கூல் டைமில் வந்து நினச்சிட்டு இருப்பேன், கனவு கண்டுட்டு உட்காந்துருப்பேன், ஒன்றும் நடந்திருக்காரு. கடைசியில் முட்டை மார்க்கு தான் வாங்கி வச்சிருப்பேன். நீங்களும் அந்த மாதிரி கனவு கண்டே முட்டை மார்க் வாங்கிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நிறைய ஃபேவரட்டான எனக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதெல்லாம் போடுறேன். ஜாக்கி ஜானோட ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா சமய மூகமும் கை எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக்கில் உருவாக்கிறாங்க. இது பொறிக்கி மூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து அழகாக அதை யூஸ் பண்ணி பக்காவாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அட் லாஸ்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜானோட ஹோல் செட்டு. இது ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான். ஸோ அந்த ஃபேமஸான ஜாக்கி ஜானோட கேரக்டர் தான் அது. பார்த்திங்கன்னா அவர் வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டாய்லையும் அவரை வச்சு ஃபன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ சின்ன சின்ன மெமரிஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போயும் இது ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது நான் வந்து ஒரு எபிசோட் விடாமல் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த டாய் இருக்கும், அழகாக சுற்றி விடுற மாதிரி இருக்கும். அடுத்து ஷேரோகான். ஷேரோகான் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. வித்தியாசமான ஷேரோகான் இருக்குது, அதுவும் முகமுடி போடுற சீரீஸ் வரும் பாருங்கள். அதில் நிறைய சீ இருக்கும், அதில் உங்களுக்கு எதுவும் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஷேரோகான் எனக்கு ஃபேவரட். நெக்ஸ்ட்டு பார்க்க வருது த வில்லாதி வில்லன். இவர் பேர் தான் பாருங்க வர நாவ வர மாட்டேங்குது. வால்டரா, வால்டர் தான் நினைக்கிறேன், கரெக்டுனா அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வால்டர் ரொம்ப நாள் ஆகுதுல நம்ம, அதுக்கப்புறம் காலேஜ்லாம் போனதுக்கப்புறம் அவ்வளோவா ஜாக்கி ஜான் பார்க்குறதுல டோரிமான் தான் பார்த்துட்ருக்கோம். டோரிமான் சின்சான் சீரீஸும் உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ வால்டர் வந்து அழகாக நிற்க வைக்கிறாங்க பாருங்கள், நிற்க வச்சுட்டு அவரை வச்சு ஃபன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்கடா எனக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொம்மையில் வந்து அவர் அழகாக நிற்க வச்சுட்டு கீழே ஒரு டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பாவை கிளிக் பண்ணால் அவர் தலையில் வந்து ஜூலி அந்த டம்மை தண்டி விடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, மேலே வந்து அந்த டப்பாவை எடுத்து அந்த மேலே வச்சுருக்காங்க. ஸோ அந்த டப்பாவை கீழே கிளிக் பண்ணும்போது அந்த மேலே இருக்க டப்பா வந்து கீழே விழும். ஸோ சூப்பராக பண்ணிருக்காங்கள இவ்வளோ தான். அது வந்து ஒரு ஃபன்னான லெவல், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவர் மண்டையில் கவுத்து விட்டு மொத்தமாக விழுறது. உங்களில் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எனக்கு இது வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி. மச்சான் இந்த சேனலில் பாரு வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும், இதில் வர கண்டென்ட்லாம். ஸோ நீ என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம சேனல் வந்து இன்னும் பெரிய சேனல் ஆகுங்க, இப்போ கிட்டத்தட்ட 22K கிட்ட இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளாக 25K ஃபேமிலி வரப்போகுது. ஸோ என்ஜாய் பண்ணலாம், வேறு லெவலில் கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய வீடியோஸ்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிட்டு போங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட ட்ரை பண்ணுறேன், பட் கன்ஃபார்ம் வரும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. கேஜட்டாங்களா. We'll be right back.